மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். வீடியோ பாருங்கள், பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைய தினம் 22 டிசம்பர் அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மத்திய கல்வி அமைச்சர், அதாவது ஆல் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டர் திரு ரமேஷ் பொக்ரியால் வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்தார். லைவ் வந்து நிறைய தகவல் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது, வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக கவனித்து பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆன்லைன் பப்ளிக் எக்ஸாம் நடைபெறுமா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, சார் நீங்கள் வந்துட்டு கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் நடத்துறீங்க, அப்போ ஏன் சார் உங்களால் பப்ளிக் எக்ஸாமை மட்டும் ஆன்லைனில் வைக்க முடியல, ஏன் சார் ஆன்லைன் பப்ளிக் எக்ஸாம் வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் நாங்கள் ஆன்லைன் கிளாஸ்லாம் நடத்துறதில்ல, சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இன்டர்நெட்டே இல்லை, அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நாங்கள் டிவி மூலமாக கிளாஸ் எடுக்கிறோம், அப்புறம் இந்த எஃப்எம் ரேடியோ இருக்குது பாருங்கள் அதன் மூலமாக நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம், அப்புறம் இன்னும் சில கிராமங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது நார்த் இந்தியன் சைடில் நான் சொல்கிறேன், டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போயிடுறாங்க, ஒரு வில்லேஜுக்கு போயிடுறாங்க, அங்கே போயிட்டு ஒரு மைக் செட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டு அவங்க ஒரு தூரத்தில் நின்றுட்டு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ டீச்சர்ஸ் வந்து தூரத்தில் நின்று மைக் செட் போட்டு எடுக்கிறாங்க, இதனால் பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலருந்தே படிக்கிறாங்க, அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வரும்ல, இப்போ வந்து ஊரே அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மைக் செட்டு போட்டு கட்டினா யோசிச்சு பாருங்கள், அப்போ எல்லாமே வந்து கேட்கும். அப்போது எல்லா வீட்டுக்கும் கேட்குற மாதிரி டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைக் செட் யூஸ் பண்ணி கிளாஸும் எடுத்துகிட்ருக்காங்க. ஆக பசங்க வந்து வீட்டிலேருந்து தான் படிக்கிறாங்க, ஆனால் தே யூஸ் யூனிக் மெத்தட்ஸ் டு டீச், லைக் ஆன்லைன் மட்டும் இல்லை, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி மூலமாகவும் எடுக்கிறாங்க, ரேடியோ எஃப்எம் மூலமாகவும் எடுக்கிறாங்க, மைக் செட் மூலமாகவும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. ஓகேவா, இதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பசங்களும் ஆன்லைனில் படிக்கிறதில்ல, அதனால் கண்டிப்பாக ஆன்லைன் பப்ளிக் எக்ஸாம் வைக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லியிருக்காருனா, ஆன்லைன் பப்ளிக் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லேப்டாப்பும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் வேணும். இன்றைக்கி எத்தனையோ கிராமங்களில் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, நகரங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்ட்ரக்காய் தான் வருது, அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்நெட் இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் எக்ஸாம், பொதுவாகவே ஒரு ஆன்லைன் எக்ஸாம்னா நிச்சயமாக நமக்கு ஒரு லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா வேணும், அதுவும் கேமராவோடு இருக்கணும், இல்லை ஒரு கம்ப்யூட்டரும் வித் கேமரா வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வெப்கேம் வந்து இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ எத்தனை பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் இருக்குது, யோசிச்சு பாருங்கள், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாத்தியமாகலை. ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுற பசங்களுக்கு மொபைல் மட்டும்தான் போதும், ஆனால் ஆன்லைன் பப்ளிக் எக்ஸாம் எழுதணும்னா லேப்டாப் வேணும். ஸோ ஃபினான்ஷியலி வந்து பார்த்திங்கன்னா இது நிறையா பேரால் லேப்டாப் வாங்க முடியாது, நிறையா பேர் வீட்டில் மொபைல்ஸ் இருக்கும் ஆனால் கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் வீட்டில் வந்துட்டு இருக்காது, நானே பார்த்துருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிறது இம்பாசிபிள்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல் பாஸ் பற்றி பேசுகிறார். சரியா, ஸோ என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், வி கேனாட் அலோ கோவிட் 19 இம்பாக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் லேபிள் தெம் எஸ் கோவிட் எரா ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கிளியர் த கிளாஸஸ் வித்தவுட் எனி எக்ஸாமினேஷன். அதாவது இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு நாங்கள் ஆல் பாஸ் அப்படிங்கிறத போட மாட்டோம், ஸோ கொரோனா வந்திருக்கு அதனால ஆல் பாஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக நாங்கள் அப்படிலாம் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாரு. இன்ஃபேக்ட் 2020 வந்துட்டு நாங்கள் ஜேஇஇ நீட் எல்லாமே சிறப்பான முறையில் தான் நாங்கள் நடத்தினோம், இது எல்லாமே ரொம்ப பெரிய எக்ஸாமினேஷன் தான், பட் அதையே நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டோம், ஸோ அதனால் பப்ளிக் எக்ஸாமையும் நாங்கள் வந்துட்டு நான் கண்டிப்பாக நடத்துவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. கண்டிப்பாக ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒன்று கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து சொல்லிட்டார். 10th-க்கும் 12th-க்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிபிஎஸ்சிக்கு பொதுவாக சொல்கிறாரு, அதனால் 10th-க்கும் 12th-க்கும் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பப்ளிக் எக்ஸாம் இருக்குங்கிறத திட்டவட்டமாக ரமேஷ் பொக்ரியால் சொல்லிட்டாரு. பட் +1-க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடோட எஜுகேஷன் மினிஸ்டர் தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா, செங்கோட்டையன் மட்டும்தான் +1-க்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கலாமா வேணாமங்கிறத டிசைட் பண்ணணும். 10th-க்கும் 12th-க்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ரமேஷ் பொக்ரியால் சொல்லிக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ அகாடமிக் பற்றி பேசுகிறப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறையா டீச்சர்ஸ் வந்துட்டு பாராட்டியிருக்காரு. ஸோ டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து சிறப்பான முறையில் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, மற்ற கண்ட்ரீஸ்லலாம் வந்துட்டு ஜீரோ அகாடமிக் இயரை ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க, ஆனால் நம்ம கண்ட்ரியில் தான் இது வரைக்கும் கொண்டு வராமல் நம்ம சிறப்பாக வந்து செயல்பட்டுட்டு இருக்கோம், அதனால் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் லெட்டர் மாதிரி தான் சொல்கிறாரு, ஆசிரியர்கள் எல்லாருக்குமே நன்றின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இதுக்குள்ளே வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய கண்ட்ரீஸில் வந்துட்டு அவங்களோட அகாடமிக் இயரை கேன்சல் பண்ணிவிட்டு ஜீரோ அகாடமிக் இயர் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மெயினாக இங்கே நோட் பண்ண வேண்டி இருக்குது. ஆனால் இந்த அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிடிவாதமாக தான் இருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமே கேன்சல் பண்ண மாட்டாராமா, ஆனால் ஜீரோ அகாடமிக்கையும் இயரையும் கொண்டு வர மாட்டாராமா, அப்படி தானே இருக்குது, எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். ஸோ பார்ப்போம், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும், ஏன்னா காலத்தின் கட்டாயத்தினால ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு இவர் என்ன சொல்லிட்டு இருக்காருனா,
எக்ஸாமை வந்து நான் போஸ்ட்பான் பண்ண போகிறேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டுருக்காரு. பட் டைம் போக போக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போஸ்ட்பான் பண்ண முடியாது, ஜீரோ அகாடமிக் இயர் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறையா கண்ட்ரீஸில் அதுதான் பண்ணியிருக்காங்க, அதனால தான் சொல்லியிருக்கார். ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பற்றி பேசுகிறப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்போவுமே சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஃபிப்ரவரியில் ஆரம்பித்து மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா முடியும். அதுக்கு பதிலாக இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபிப்ரவரி வரைக்குமே பப்ளிக் எக்ஸாம் இருக்காது, நாங்கள் கண்டிப்பாக போஸ்ட்பான் பண்ணுறோம். இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபிப்ரவரியில் பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்காது அப்படின்னு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. டைம் டேபிள் எல்லாமே நாங்கள் வந்து இனிமேல் தான் போட்டு சொல்லுவோம் அப்படிங்கிறத திட்டவட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் வந்து எழுத்தது அவர் பேட்டியிலிருந்து. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது ஆன்சர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் ரிடக்ஷன் பற்றி அந்தந்த ஸ்டேட்ஸ் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 30-40% சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். ஸோ இதான் மெயினான திங்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. இவரோட பேச்சிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து லெஃப்ட் சைடும் போக மாட்டேன், ரைட் சைடும் போக மாட்டேன், அப்படியே நான் நட்டனலும் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஜீரோ அகாடமிக்கரும் நான் கொண்டு வர மாட்டேன், அஸ் வெல் அஸ் ஆல் பாஸும் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ தூரம் தான் பண்ணுறாரு அப்படின்னு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்யூ.